ஹாசினி. ஹாய் மக்களே, ஸோ எங்களோட சாட்டர்டே ரொட்டீன் தான் இந்த வ்ளாக்ல நாங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களை ஐ மீன் எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், வீக்கெண்ட் ரொட்டீன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது வேலை இருக்கும், அதனால ஒவ்வொரு வீக்கெண்டும் இப்படி தான் போகுது அப்படின்னு அந்த ஸ்கெடியூல் போட்டு போகிற பழக்கமே எங்கள் குடும்பத்துக்கே கிடையாது. அப்பப்போ என்ன பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து மூவி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஆக்சுவலாக நாளைக்கு எங்கள் அத்தையோட பர்த்டே. ஸோ எங்கேயாவது வெளியூர் ட்ரிப் போகலான்னு பார்த்தா நாளைக்கு ஏகப்பட்ட ஒர்க் எல்லாம் இருக்குது அப்படின்றனால, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம திருச்சிக்குள்ளார எங்கேயாவது சுற்றலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான். மோரோவர் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்குமே ரொம்ப நாள் ஒரு ஆசை, பேக் டு பேக் ரெண்டு ஷோ போய் பார்க்கணும் அப்படின்னு. அதுதான் ஒரே தியேட்டரோ இல்லை ஏதோ தியேட்டரோ, பட் அடுத்தடுத்து மூவிஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னிலேருந்து 1 month இருக்குது ராகுலோட பர்த்டேக்கு. ஸோ 1 month டு கோ, 30 days ஆஃப் செலப்ரேஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போது வீட்டில் விசேஷம் படத்துக்கு போயிட்டுருக்கோம். சோனா மீனால 11:30 ஷோ டைம், இப்போவே வந்து 11:08 ஆகுது. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக காஜாமலைக்கிட்ட இருக்கோம், 2 நிமிஷம் சாரி 11:10 தான், 11:10 ஷோ, இப்போவே 11:08 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துக்குள்ளார ஐ மீன் 2 நிமிஷத்துக்கு முன்னாரே போக முடியாது கண்டிப்பாக, பரவாயில்ல நம்ம போய் ஜாயின் பண்ணி போமே. அது வந்து எங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம், எவ்வளோ படத்துக்கு போனாலும் அப்படியே அந்த பேர் போடுறப்பே போகிறதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீன் முடிச்சு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சீன் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறதா எங்களோட ஹாபிட்டு. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் சோனா மீனால, அது முடிச்சுட்டு ஸ்டார் தியேட்டர் போகிறதா இல்லை வந்து மாரிஸ் போகிறதா அப்படின்னு தெரில. ஏன்னா ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. சார்லி 777 மூவி, எங்கள் அத்தை நான் அந்த படத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா தான் வருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று அந்த படத்துக்கு இப்போ எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல் ஸ்பான்சர் வந்து எங்கள் அத்தை தான், அதில் எந்த இது மாற்றமும் கிடையாது. நாளைக்கு பர்த்டே அப்படின்றனால இன்றைக்கி அட்வான்ஸாக எங்களுக்கு அவங்க ட்ரீட் தராங்க. சரி, நாங்கள் மூவி போயிட்டுருக்கோம், வீட்டிலேயே காலையில் ஐஸ் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாச்சு, மதியம் இவங்க ரெண்டு பேரும் மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க. எனிவேஸ் நாங்கள் இப்போ போயிட்டு மூவியை கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன். சோனா மீரா தான் வந்துட்டு இருக்கோம், 10 நிமிஷம் லேட், இப்பவே 11:20 ஆக்சுவலா. ஸ்கிரீன் 2க்கு மாதிரி ஸ்கிரீன் 1ல வேற போயாச்சு. சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. படம் போட இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு, படம் மெதுவா வரேன்ற மாதிரி எங்க எத்த போறோம். ஏன் நடந்து வந்துட்டு இருக்காங்க இவர் வேற ஒரு பக்கம், பாதி படம் புரியாதே இப்போ. கும்பலாயிரம் தலப்பாக்கடியில வந்தாச்சு லஞ்சுக்கு, தலப்பாக்கடியில சாப்பிட்டுட்டு அடுத்தபடியா எங்க போறோம், முக்கம்பு முக்கம்பு போயிட்டு அதுக்கப்புறம் மூவி போறோம். ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு, சார்லிக்கு டிக்கெட் வாங்க போனா சார்லி இல்ல, அப்புறம் ஜுராசிக் வேர்ல்டு கேட்டா ஜுராசிக் வேர்ல்டும் இல்ல, மறுபடியும் வீட்டுல விசேஷம் தான் இருக்குன்றாங்க, அந்த படத்துக்கே போக முடியாது அப்படின்றனால அப்புறம் வந்து அடடே சுந்தராக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. ஆனாலும் எங்க அத்தை வந்து நான் சார்லி தானே போகணும்னு, என்ன அந்த படத்தை கூட்டு போகாமையே இந்த படத்தை கூட்டு வந்தீங்க, இந்த 500 ரூபா வேஸ்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழுங்கா சம்பாரிச்சு 500 ரூபா கொடுங்க அப்படின்னு அந்த சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த கேப்ல நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சோ வந்து நைட் ஷோ போட்டாச்சு. ஆமா, அடுத்தபடியாக நைட் ஷோ வந்து ஸ்டார் தியேட்டர்ல போயிட்டு சார்லி வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டு அங்கேயே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளாக் தண்டர் போலாமா, பெரிய பிளாக்கா போட்டு கடைசியில திருச்சிக்குள்ள இருக்க எல்லா தியேட்டரும் போறோம். அதாவது அம்மா அங்க போயிட்டு ரொம்ப செலவு பண்ண வேணாமே, இங்க வந்து 2000 ரூபாய் ஆயிடுச்சே, அது வந்து பெரிய அமௌண்ட் இல்ல, அதை விட இது கம்மி தானே. தலப்பாக்கட்டி போறனிக்கெல்லாம் வெஜிடேரியனா நான் வரதோர்க்கு அன்னைக்கு தலப்பாக்கட்டி கூட்டு போறாங்க. ஹவ் செல்ஃபிஷ்,
இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 400 சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. என்னுடைய வாக்கு மூலமா துக்கெல்லாம் கேட்டு அடுத்து நாங்க ஈவினிங் ஷோ அடடே சுந்தர மூவிக்காக மேரிஸ் தியேட்டர்ல இப்பதான் கார் பார்க் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிச்சுட்டு என்ன பிளான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அத்தை ஒரு பக்கம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க, இன்னொரு பக்கத்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் இல்ல இல்ல நைட் ஷோவும் போகலாம் 777 சார்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் சரியான கும்பல் மேரிஸ் தியேட்டர்ல பாத்தீங்கனாலே தெரியும். இது கார் பார்க் பண்றதுக்கு கூட இடமே இல்ல. வீக்கெண்ட்ல நாளை இவ்வளவு கும்பல் போல பாருங்களேன். தியேட்டருக்குள்ளார போவே முடியாது போல. பார்க் பண்ண 10 நிமிஷம் நாங்க இப்போ வெளியே நின்றுட்டு இருக்கோம். இங்க 10 நிமிஷம் மார்னிங் எப்படி லேட் ஆச்சோ அந்த மாதிரி தான் இப்ப லேட் ஆகும் போல. நாங்க இப்ப வந்து அடடே சுந்தரா மூவி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த மூவி போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து 9:45 மார்னிங் வந்து என்ன பார்த்தோம் வீட்டுல விசேஷம் அது வந்து சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த படம் அடடே சுந்தரா. இது வந்து மேரிஸ் தியேட்டர். அதுக்கப்புறம் இன்னொரு சார்லி 777 வந்து ஸ்டார் தியேட்டர். நல்லா இருக்குல்ல ஒரே நாள் மூணு மூவிஸ் இப்போ போறது ஸ்டார் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் எல்லா ஷோவுமே பார்த்தா நல்லா இருக்கும்ல அது ஒரு நாள் பண்ணுவோம் நம்ம. எனிவேஸ் லேட் நைட் ஆயிடுச்சு. மொபைல் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது சார்ஜ் இல்லை. லெட்ஸ் சீ எங்கேயாவது போய் டின்னர் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு இல்லை அப்படியே அடுத்த படத்துக்கு போவோம். பட் நம்ம கேக் பிளான் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் தியேட்டர்லேயே அத்தைக்கு கேக் கட் பண்ணியிருந்துருக்கலாம். செம்மையாக இருந்திருக்கோம்ல எனக்கு தோணுச்சு. ஆனால் இங்கே கேக் அப்போ எப்படி நம்ம வாங்குறது கார்லேயே வாங்கி வச்சு சர்ப்ரைஸாகவே இருக்காது கேவலமாக இருக்கும் அது ஆக்சுவலி. எனிவேஸ் நாளைக்கு வந்து ஏகப்பட்ட பிளான்லாம் வச்சுருக்கோம் அத்தையோட பர்த்டேனால. அது தனி விலாகாக வரனால இங்கே நான் அந்த சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ண விரும்பலை. சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்ல மாட்டேன். அங்கே போயிட்டு மொபைலில் சார்ஜ் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக விலாக் எடுப்பேன். ஆ சரி ஓகே பை பாய். இப்போ நாங்கள் கிளம்புறோம் பாய் பாய். நல்லா மழை வந்துட்டு இருக்கு ஆனாலும் நாங்கள் எங்கள் பிளான்லேருந்து மாறுறதாக இல்லை. அந்த மழையிலையும் போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு சார்லி 777 போயே ஆகணும்னு எங்க அத்தை ஆசைப்பட்டனால நாங்க வந்து கண்டிப்பா போறோம். சோ சார்லி 777ல தான் எங்க அத்தைக்கு நாங்க பர்த்டே விஷ் பண்ண போறோம். ஹாப்பி பர்த்டே. இல்ல அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இது வெஜிடேரியன் ஹோட்டல் தான். வேண்டாம் அது மூர் ஆனா அங்க நம்ம சித்தில சாப்பிட்டது தானே பா ராகுல் மெனு டின்னர் மெனு புரோட்டா அத்தைக்கு இட்லி இட்லி மழை நன்றாக பெய்யறது நேக்கு வந்து பரோட்டா தான். சரி சாப்பிட்றதுல பிஸியாக இருந்தாலும் அப்புறமா வீடியோ பண்ணலாம். பெய் மாதிரி இருக்கணும் பரவாயில்ல. அடுத்த தியேட்டருக்கு வந்தாச்சு 777 சார்லி த மோஸ்ட் அவைட்டட் மூவி ஆஃப் ஹர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ரொம்ப நாள் இந்த படத்தை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நாங்கள் குடும்பமாக ஆசைப்பட்டோம். காரணம் எங்க வீட்டுல இருக்க ராக்கி ப்ரூனோ அண்ட் ராம்போ ராம்போ அது போனது ராக்கிக்கு வேற பர்த்டே அதனால பர்த்டே அதுமா எங்க அத்தைக்கு பர்த்டே வரப்போற அதுமா நாங்க வந்து ஸ்டார் தியேட்டர் வந்திருக்கோம். இந்த தியேட்டர்ல நான் வந்து சக்கச்சி வந்த வானம் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் வந்துருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தை கூப்பிட்டு சொல்லுங்க என்னன்னு. என்ன இந்த படத்துக்கு நீ தானே கேட்டு இருந்தீங்க நைட் ஷோ மலையா இருந்தது மலையிலே வந்துட்டோம். ஆமா சோ பர்த்டே எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஸோ இன்னைக்கு டேல இது தேர்ட் மூவி ஆக்சுவலா. இந்த மூவியும் வழக்கம் போல லேட்டா தான் வந்திருக்கும். இதுக்கு 10 நிமிஷம் லேட் நினைக்கிறேன். உள்ளார போய் பார்ப்போம் பாய் பாய். எங்க அத்தை சொல்றாங்க 18ஆம் தேதி படத்துக்கு வந்துட்டு 19ஆம் தேதி தான் நம்ம படத்தை விட்டு முடிஞ்சு வீட்டுக்கே போறோம் அப்படின்றாங்க. திருச்சிக்குள்ளாரையே ஒன் டே ஃபுல்லா நாங்க சுத்திட்டே இருந்திருக்கோம். அதுவும் மூவிஸ் தியேட்டர் மட்டும்தான். 777 அதுதான் அது முகமும் போனோம். பட் வந்து மெயின் பார்ட் வந்து மூவி தானே. அது ஒரு பிரேக் இருக்குன்றனால அந்த பிரேக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்காக முகமா போயிட்டு வந்தோம். ஸோ 777 சார்லி மூவியும் பார்த்து முடிச்சுட்டு 1:12 நாங்கள் இப்போ கரெக்டாக பாலக்கரை தாண்டி எங்கள் வீட்டுக்கு வந்து ஆன் தி வே போயிட்டு இருக்கோம். ம் சரி எங்கள் ஜிம்மை தாண்டி நாங்கள் போயிட்டு இருக்கோம்.
ஒரு நல்ல டேன்னு சொல்லலாம். செம்ம ஒரு மெமரபிளான ஒரு டே. ஏன்னா இந்த மாதிரி நான் என் லைஃப்ல இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அண்ட் ராகுலுக்கும் இது புதுசு, அத்தைக்கும் இது புதுசு. ஸோ செம்மையான ஒரு டே. அண்ட் எங்கள் அத்தைக்கு இப்போ வந்து பர்த்டேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மணி 1 ஆயிடுச்சு, 19ஆம் தேதி. ஸோ எங்கள் அத்தை இப்போ வந்து பர்த்டே மோட்ல இருக்காங்க. முன்னாடி கேக் கிடச்சிருந்துச்சுன்னா நைட் இங்கேயே கூட கேக் கட் பண்ணியிருக்கலாம், பட் அவங்களுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்காது. அவங்களும் கேக் வேணாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றனால நாங்களும் கேக்லாம் வாங்கலை, ஜஸ்ட் ஒரு விஷயஸோட முடிச்சிட்டோம். ஸோ அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் நடக்குதா இல்லை இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ முடியுது, இந்த விளாக் முடியுது. இதே எப்படி எடிட் பண்ணுறது, எவ்வளோ டியூரேஷன் இருக்குது என்னன்னே புரியலை. சரி பார்த்து ஏதாவது பண்ணி நாங்கள் நல்லபடியாக அதை போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது மூவிஸ்லாம் பேக் டு பேக் போயிருந்தீங்கன்னா அப்படின்னா எங்களுக்கு அது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு எல்லாமே. எங்களுக்கு வந்து சார்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கனாலே அப்படின்னு தெரியல, சார்லி பிடிச்சிருந்தது. வீட்டில் விசேஷம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அலடே சுந்தரா வந்து அது ஒரு மாதிரி லவ் மூவி தான், நல்லா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போர் மாதிரி எனக்கு தெரிஞ்சது, செகண்ட் ஆஃப் நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எங்களோட ரேட்டிங் போட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சார்லி அண்ட் வீட்டில் விசேஷம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்டில் வந்து அடடா சுந்தரா, அப்புறம் டானும் முன்னாடியே பார்த்தாச்சு, விக்ரமும் பார்த்தாச்சு. ஸோ இப்போதைக்கு ஆன் ஸ்க்ரீனில் இருக்க எல்லாம் பார்த்தாச்சு. ஜுராசிக் வேர்ல்ட் தான் இன்னும் பார்க்கலாம். ஆமாம், 3D அதுவும் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு 3D படம்லாம் பார்த்து. கடைசி என்ன படம் பார்த்தேன்னு கூட ஞாபகம் இல்லை. எனிவேஸ் லைட் நைட், ஸோ குட் நைட், பை பாய். மூவி முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. 1:20 2:30 ராத்திரி துடிக்கிறான் காலையிலேருந்து பார்க்கலன்னு. உங்களோட படம் தான் இப்போ பார்த்துட்டு வந்தோம். ப்ரூனோ உன மாதிரி ஒரு நாய் தான் பார்த்தோம் சார்லி 777ல. எங்க ஓடுறீங்க ரெண்டு பேரும்? கார்லாம் பத்திரமா தான் இருக்கு. உடனே சீனா போடாதீங்க. ஐயோ என்ன ரெண்டு பேத்துக்கும்? ராக்கி உனக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. இந்த ரூம் குள்ள நாங்க போய் வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு போட்டு திறந்து விடுவோம். அதனால இப்ப எங்களுக்கு சாப்பாடு வேணும். அதுக்காக ப்ரூனோ சார்லின்னு ஒரு நாய் ப்ரூனோ, அவ்வளவு அறிவா இருக்கு ப்ரூனோ. நீ மட்டும் ஏன் ப்ரூனோ மாஸ்டர் மாதிரி இருக்க இப்படி? அந்த சார்லி டாக் என்ன மாதிரி அறிவா இருந்தது ப்ரூனோ? அறிவா நீ? சரி போதும் கொஞ்சம்லாம், நைட் 2 மணி. நாங்கள் வந்து இந்த டேல வந்து 3 மூவி போனது மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு வந்து வீட்டில் விசேஷம், மூவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கம்பு போனது, அதெல்லாம் ஆட் பண்ணல. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். முக்கம்பூர் போன வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். கீப் வாட்ச், பாய்.